ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருப்பீங்க, ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் அப்படிங்கிறது சிம்பிளாக உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி அப்படிங்க வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக மாதிரி நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ண பார்த்தா உங்கள் லைவ் மோஷன் அப்ளிகேஷன் தான் ஆப்பில் பார்த்தா கே டிஸ்கிரிப் இருக்கும். அதே மாதிரி என்ன சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாம் ப்ரெஸ் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேர் பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி அதுக்கு ரெண்டுக்கான லிங்க்கும் சிங்கிள் லிங்காக இருக்கும். நீங்கள் ஒன் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீ செட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் பர்சன்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் சேஞ்செலாம் பண்ணோம். என்னென்ன பார்த்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணேன் 4:15 பார்த்தீங்கன்னா வந்து லிரிக்கை வந்து ஆட் பண்ணி நான் வந்து வந்துட்டுருப்பேன். இங்கே இங்கே இமேஜ் மட்டும் நீங்கள் எடிட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடிட் பண்ண நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் வந்து 4:5 டைம்லைன் போயிடுங்க. போய்ட்டு ப்ளஸ் ஐன் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற 3 hours செலக்ட் பண்ணி அந்த பிக்கை வந்து ஃபில் ஒன்னா ஃபில் கம்பேஷன் வரும் அவங்க கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கள். நெக்ஸ்ட் இப்போ அந்த பிக்கை வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சரி அங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து போயிடலாம். ஃபஸ்ட் இந்த புக் மார்க் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் இங்கே இங்கே வந்து ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இப்போ இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். அந்த சென்டர் கட் ஆஃப்னா சென்டர் ஆஃப்னா கிளிக் பண்ணி கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து சென்டர் கட் ஆஃப்னு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எஃபெக்ட் ஆட் பண்ணுறோன்னே நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ்லாம் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். காப்பி லேயர் வந்து போயிடுங்க. போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இமேஜ் வந்து சைட்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 இமேஜ்க்கும் ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7:11 இருக்கும், அந்த இமேஜ் சைடில் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 2 இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:02 இருக்கும், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14:02 செலக்ட் பண்ணால் லாஸ்ட் ஒரு 2 இமேஜ் இருக்கும். இது மட்டும் இதுவரையும் இந்த 1, 2, 3, 4 இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிட்டு இந்த ப்ளஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த ஏர் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேசன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தாலும் வந்து ஆட் ஆகிடும். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்ல நான் வந்து ஒரு ரேஷியோ வந்து இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ரேஷியோ வந்து கொஞ்சம் எந்த சேஞ்ச் ஆகாது, என்ன ஒன்று ஜூம் ஆயிருக்கும். அது சிம்பிளாக நீங்கள் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 hours செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்னா ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ரொம்ப மினிமைஸ் ஆச்சுன்னா நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதுனா ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட் இமேஜ் காப்பி பண்ணாமல் செகண்ட் இமேஜ் இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். சேம் லேயர் காப்பி ஆப்ஷனில் போங்க. காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து எதுவும் இல்லை, இந்த ப்ளஸ் ஐங்க பக்கத்தில் ஒரு லேயர் பக்கத்தில் ப்ளஸ் ஐங்க மாதிரி ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணினா லேயர் காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து கொஞ்சம் விஷயம். நெக்ஸ்ட் இப்போ அந்த புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இமேஜுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி அந்த இமேஜுக்கு பக்கத்து இமேஜுக்கு ஆட் பண்ணோம். சிம்பிளாக பார்த்துருக்க இமேஜ் வந்து சைடில் ராம் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 இமேஜ் ஸ்கிப் பண்ணி அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 இமேஜ் இந்த இமேஜ் நெக்ஸ்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் சைடில் செலக்ட் பண்ணுங்கள். 8:13 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11:26 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15:00 அவ்வளோதான் லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். சேம் லேயர் காப்பி ஆப்ஷன், சேம் பேஸ்டர் ஸ்டைல் பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். சேம் 3 hours செலக்ட் பண்ணி ஃபுல் கம்பஸ் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. ஏன்னா பிக்கு வந்து ஜூம் ரொம்ப ஜூம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஷேக் ஆட் ஓப்பன் பண்ணுங்க. அதே சேம் மெத்தட் தான் இப்போ தேர்டாக இருக்கிற லேயர் காப்பி பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு இல்லை அந்த தேர்டாக இருக்கிற இமேஜ்லாம் இந்த லேயர் காப்பி பண்ணிட்டு எல்லா இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இல்லை சிம்பிளாக நீங்கள் எஃபெக்டில் போயிட்டு காஃபி போட்டு வந்து நீங்கள் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து மூவ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. நீங்கள் வந்து லேயர் காப்பிலே வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தினா ஒரு வாட்டர் மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு மேலே இருக்கிற எல்லா லேயருமே இது மாதிரி சைடில் வந்து செலக்ட் பண்ணிங்க. சேம் லேயர் காப்பியில் போங்க. காப்பி 5 layer ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 5 layer காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் போயிட்டு சேம் ப்ளஸ் அண்ட் 5 layer ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 5 layer கிளிக் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக நீங்கள் பிக்கில் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த பிக்கெலாம் இருக்குல்ல, அந்த பிக்கு வந்து ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். பிக்கு மட்டும் செலக்ட் பண்ணுங்கள்.
எஃபெக்ட் ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் இமேஜ் வந்து கரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணி மேலே லேயர்லாம் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குரூப்பில் போட்டுங்க. குரூப்பில் போட்டு சிம்பிளாக இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துட்டாங்க. கரெக்டாக குரூப் லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். திரியாக செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணிங்கள். அன்குரூப் கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த லேயரை வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். டபுள் லேயர் ஆடிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இது மாதிரி ஸ்கீல் வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பிக்குக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் சார் எங்கே இருக்குது இந்த பிக்கு 12:21 அதாவது 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு எம்டியாக இருக்குது அந்த எஃபெக்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேலே சரிங்கும்போது அதில் எரர் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் ஆகிதான் செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோன்னா 7 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.